நான் வந்த வழி என்ட்ரன்ஸு. ஸோ இது எங்கள் ஹாஸ்டல். அண்ட் தென் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஹரிதாஸ். ஹரிதாஸ் ஹாய். இதுதான் எங்கள் கேஃபடேரியா. திஸ் கேஃபடேரியா. இங்கே தான் டே ஸ்காலர்ஸ் டைனிங் ஹால். டே ஸ்காலர்ஸ்லாம் ஆஃப்டர்நூனுக்கு தான் சாப்பிடுவாங்க. காசு இருக்கிறவங்க அங்கே கேபிட்டல் வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாஸ்டல். அப்புறம் அதான் ஐபி. அதுக்கு பின்னாடி எஃப்எம் இருக்கும். எஃப்எம் ஸ்டுடியோ, ரேடியோ, ரேடியோ ஸ்டுடியோ, இங்கே எஃப்எம் கம்யூனிட்டி ரேடியோ இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், தூரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. புது ஹாஸ்பிட்டல் திறந்துறாங்கன்னு தெரியல. திறந்துறாங்களா? வெளியே போயிட்டு வரலாம். ஓகே சூப்பர். திஸ் இஸ் த லைப்ரரி, கிரேட்டஸ்ட், லார்ஜஸ்ட் லைப்ரரி தான். என்னாவது தெரியல, ஃபர்ஸ்ட் செகண்ட் லேர்னிங் சென்டர், பிஐடி லேர்னிங் சென்டர். அண்ட் இதுதான் ஏஎஸ் பிளாக். இப்படி போனால் அந்த ஐபி பிளாக் போகலாம். திஸ் இஸ் ஃபேஷன் ரிசோர்ஸ் சென்டர், ஃபேஷன் டெக் டிபார்ட்மெண்ட்டில். அவங்களோட அரேனா மாதிரி அவங்களுக்கு ஸ்டேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஸ்பின்னிங் லேப். அந்த சைடு நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லு. ஆ, இது அந்த சைடு என்னன்னா இதே மாதிரி சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி. இது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேதராயன் ஆடிட்டோரியம்னு பெருசாக. ஆ, அதான் அது சென்டரில் இருக்கிறது என்னன்னு சொல்லினா, இந்த பில்டிங்க்கும் அந்த பில்டிங் ட்வின் பில்டிங் மாதிரி, ரெண்டு மேலேருந்து பார்க்குற ஒரே மாதிரி இருக்கும். ஒரேனா அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். அண்ட் சென்ட்ரல் இருக்கிறது பிஐடி மெயின் ஆடிட்டோரியம். மெயின் ஆடிட்டோரியம், எஸ் மறந்து போகலாம். எல்லாத்தையும் மறந்துடுவோம். இதுதான் பெருசாக, இங்கே பெருசாக இருக்கும். அதோட செகண்ட், அதோட அதோட சின்னது அந்த பக்கம் வேதநாயகம் இருக்கும். இது அதோட சின்னது. ஒன் டூ ஃப்ளோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன், கரெக்டாக? ஆ, அப்புறம் இந்த 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 ஸ்பேஸ் சூப்பராக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ரோ போவோம். ஜாலியாக நடந்து போகலாம். ஃபஸ்ட் டைம் வரப்பெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். எது எந்த பிளாக்கு, எது எந்த டிபார்ட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் இங்கிட்டு இருக்கா, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் அங்கிட்டு இருக்கும். ஆனால் சார் குழப்பம் இருக்கும், அங்கிட்டு போகிறப்ப குழப்பம் இருக்கும். அப்புறம் தான் இது இதுக்குள்ளே போனால் ஆடிட்டோரியம். ஆவா பாறேன், இடையெல்லாம் உதிர்த்து அழகாக இருக்கும். இதை விட நீ அந்த சைடு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சைடில் அதுக்கு மேலே இருக்க மரத்துக்கிட்டலாம் போனோம்னா அப்படியே உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எங்களோட மெயின் ஆடிட்டோரியம், பெரிய ஆடிட்டோரியம். எல்லோரும் உட்காந்துக்கலாம். எவ்வளோதான், இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா அப்படியே நம்ம ரோட்டுக்கு போயிடலாம். காலேஜ் டைமில் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட் டு இன்சைட் தி கேம்பஸ். இதுக்கப்புறம் ரீஓப்பனுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கிரேடிசி டிபார்ட்மெண்ட், ஜோடி ரூமு டிபார்ட்மெண்ட்டு. இதுதான் அங்கிட்ட ஒரு லேபு. அன்றைக்கி தான் நாங்கள் டீ குடிப்போம். டீ வரும், இன்டர்வில் டீ வரும், சமோசா, பஜ்ஜி. அந்த மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட், ஈஸி. ஓகே, அமேசான், போஷ். ஓகே, டே விக்ரம், சஞ்சய், இதெல்லாம் என் கிளாஸ்மேட்ஸ். இவங்க மூணு பேர்லாம். இது என்ன, ஏ இவங்களும் சுகீர் தான். இவங்களும் என் கிளாஸ்மேட்ஸ். இவங்க சீனியர்ஸ் சொல்லுவாங்க. இங்கே மேலே தான் எங்கள் கிளாஸ் ரூம். ஆ, ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்போம், செகண்ட் ஃப்ளோரில் இருப்போம், எங்கே வேணா இருப்போம். அண்ட் இது சிவில் பிளாக். அப்புறம் புதுசாக பயோமெடிக்கல் பிளாக்கும், பயோமெடிக்கலும் வந்திருக்கு. இங்கே 20 டிபார்ட்மெண்ட் நம்ம காலேஜ். 20 டிபார்ட்மெண்ட், 7000 பேர். வா, நம்மளால் தெரிஞ்சு வச்சுருக்கான். தாஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் நிறைய இருக்குது. இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. இது இல்லை, இங்கே தான் சிஎஸ்சி இருக்குது. இங்கே சிஎஸ்சி, அங்கிட்டு பயோடெக். பெரிய
நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே காரு பைக்கு எல்லாம் செய்வாங்க. நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஓ செகண்ட் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். செம்மையாக இருக்குல்ல. நாளெல்லாம் ரூஃப் ஏ லைட் போடுவாங்களா அங்கே? ஆமாம் லைட் போடுவாங்களா? ஆமாம் சூப்பராக இருக்கும்ல. செம்மையாக இருக்கும். மேலெல்லாம் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆ ஐஸ் ஒர்க்கிங் இன் யூஇல யூவியில் யூஏவி அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கலா ஏரியல் ட்ரோன்ஸ் நான் ட்ரோன்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணிருக்கோம். எப்படி ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருவான் பேட்டன் வாங்கிட்டு நாடு ஃபுல்லாக வெளிநாட்டு ஓடிடுவான் நாடு முழுக்க அதான் யூஸ் பண்ணிருப்போம். ஆமாம் நல்ல விஷயம்ல. சூப்பர். இங்கெல்லாம் அதான் வளர்த்துவாங்க ஏதாவது. ஓகே வெளியே வந்தாச்சு. இந்த மேரியோ இங்கே தான் மில்க் ஷேக் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் அதான் கிளம்பியாச்சு. ஒரு கப் போகலாம்